மேல அனுப்பநடை பகுதியில் மதுபோதையில் நண்பர்களுக்கு இடையே ஏற்பட்ட தகராறில் ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் ஆப்பனூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் மகேஸ்வரன். மதுரை கீழவாசல் பகுதியில் உள்ள பாத்திரக்கடையில் பணிபுரிந்து வந்த இவர் மேல அனுப்பநடை வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியில் தனது நண்பர் மாரீஸ்வரன் என்பவருடன் குடியிருந்து வந்துள்ளார். இந்நிலையில் இவர்கள் தங்கியிருந்த வீட்டில் நண்பர்களுடன் மது அருந்திக் கொண்டிருந்த போது தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அப்போது போதை தலைக்கேறிய நிலையில் உடன் இருந்த நண்பர்கள் மாரீஸ்வரன் மகேஸ்வரன் ஆகிய இருவரையும் சரமாரியாக தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றனர். இதில் மகேஸ்வரன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காகவும் உயிருக்கு போராடிக் கொண்டிருந்த மாரீஸ்வரனை சிகிச்சைக்காகவும் மதுரை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து கொலைக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஏனாம் பிராந்தியத்தில் பிடிப்பட்ட அரிய வகை புலாசா மீன் முதல் முறையாக 25,000 ரூபாய்க்கு ஏலம் போனது. புதுச்சேரியின் ஏனாம் பிராந்தியம் ஆந்திர மாநில கோதாவரி ஆற்று பகுதியில் உள்ளது. கடலும் ஆறும் சேர்ந்த இப்பகுதியில் மீனவர்களின் வலையில் ஆந்திர மக்கள் உண்ணும் அரிய வகை புலாசா மீன் பிடிபடும். அதனை மீன்களின் ராஜா என அம்மக்கள் அழைக்கின்றனர். அதிக சுவையும் சத்துக்களும் கொண்ட இந்த மீன் பிடிபடும் போதெல்லாம் ஏலம் விடப்படும். அதிக விலைக்கு ஏலம் எடுப்பவர்கள் பாராட்டப்படுவர். அந்த வகையில் கடந்த 2 பிடிபட்ட 2 மீன்களில் 2 கிலோ எடை கொண்ட மீன் ஒன்று 25,000 ரூபாய்க்கும் மற்றொரு மீன் 23,000 ரூபாய்க்கும் ஏலம் போனது. தாராபுரம் அருகே மர்ம விலங்கு ஒன்று தோட்டத்திற்குள் புகுந்து 10 ஆடுகள் மற்றும் 5 கோழிகளை கடித்துக் கொன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அடுத்த வீராட்சிமங்கலம் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் முன்னாள் காங்கிரஸ் எம்எல்ஏ காளிமுத்துவின் தோட்டத்தில் கஸ்தூரி என்பவர் தனது 2 குழந்தைகளுடன் குடியிருந்து வருகிறார். இவர் தனது வாழ்வாதாரத்திற்காக தோட்டத்தில் 10 ஆடுகள் மற்றும் 5 கோழிகளை வளர்த்து வந்துள்ளார். இந்நிலையில் நள்ளிரவு தோட்டத்திற்குள் புகுந்த மர்ம விலங்கு ஒன்று ஆடு மற்றும் கோழிகளை கடித்து குதறியுள்ளது. ஆடுகளின் அலறல் சப்தம் கேட்டு பதறிய கஸ்தூரி அங்கு ஓடி சென்று பார்த்தபோது 10 ஆடு மற்றும் 5 கோழிகள் இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்தார். பின்னர் இதுகுறித்து அவர் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் மற்றும் கால்நடை மருத்துவர்கள் ஆய்வு செய்தனர். தங்களுக்கு வாழ்வாதாரமாக இருந்த ஆடுகளும் கோழிகளும் மர்ம விலங்கு கடித்து இறந்துவிட்டதால் தமிழக அரசு இதனை பரிசீலனை செய்து நிவாரணம் வழங்க வேண்டும் என கஸ்தூரி கோரிக்கை விடுத்துள்ளார். கள்ளக்குறிச்சி அருகே நிச்சயம் முடிந்த பின்னர் காதலன் மனமுடிக்க மறுத்ததால் கலெக்டர் கார் முன்பு தந்தையுடன் பெண் தீக்குளிக்க முயற்சித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் மேல்முருவம் கிராமத்தைச் சேர்ந்தவர் பழனியம்மாள். பட்டதாரியான அவர் சென்னையில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். அவரது ஊருக்கு அருகிலுள்ள எழுத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த நாகராஜ் என்ற இளைஞர் அவரை பெண் கேட்டு கடந்த ஜூலையில் நிச்சயம் செய்து கொண்டார். இதையடுத்து பழனியம்மாள் நாகராஜுடன் செல்போனில் பேசி நெருக்கமாக பழகி வந்ததாக கூறப்படுகிறது. மேலும் பழனியம்மாளிடம் 50,000 ரூபாயை நாகராஜ் பெற்றுள்ளதாக தெரிகிறது. இந்நிலையில் பெற்றோருக்கு பிடிக்கவில்லை என கூறி பழனியம்மாளை நாகராஜ் திருமணம் செய்ய மறுத்துள்ளார்.
இதனால் ஏமாற்றமடைந்த பழனியம்மாள் தந்தையுடன் சென்று கள்ளக்குறிச்சி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். உரிய நடவடிக்கை எடுக்கப்படாததால் மனமுடைந்த பழனியம்மாள் தந்தையுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சென்றார். அலுவலக நுழைவு வாயிலில் கலெக்டர் காரை வழிமறைத்து இருவரும் மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளிக்க முயன்றனர். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பான சூழல் காணப்பட்டது. திருக்கோவிலூர் போக்குவரத்து காவலர்களிடம் குடிபோதையில் பாஜக நிர்வாகி ஒருவர் ரகளையில் ஈடுபட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் பேருந்து நிலையம் அருகே உள்ள போக்குவரத்து காவல் நிலையம் எதிரே போக்குவரத்து போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் சென்ற ஒருவரை நிறுத்தி சோதனை செய்தபோது அவர் மது போதையில் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து போதை நபரின் வாகனத்தில் இருந்து சாவியை எடுக்க போலீசார் முயன்றனர். அப்போது தான் பாஜக திருக்கோவிலூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் என்றும் நடவடிக்கை எடுத்தால் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படும் என்றும் தெரிவித்துள்ளார். யாரும் எதிர்பாராத நேரத்தில் சாலையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட முயல சட்டம் ஒழுங்கு போலீசார் உதவியுடன் அவரை அப்புறப்படுத்தி காவல் நிலையம் அழைத்துச் சென்றனர். விசாரணையில் அவர் பெயர் சண்முக வடிவேல் என்பதும் பாஜகவில் திருக்கோவிலூர் கிழக்கு ஒன்றிய செயலாளராக உள்ளார் என்பதும் தெரியவந்தது. அவர் மீது குடிபோதையில் வாகனம் ஓட்டியது, பொதுமக்களுக்கு இடையூறு செய்தல் என இரண்டு பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனா்.